புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணி ஆவிட்டம், இதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பேச போகிறோம். ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆவணி மாதத்தில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாளில் பண்ணுறது. ஒரு சில சமயம் ஆடி மாதத்தில் கூட வரலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த பண்டிகைகள், நம்ம வந்து இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, இது எல்லாமே எதை வைத்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நட்சத்திரத்தை சார்ந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா திதியை சார்ந்து இருக்கும். இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறது பௌர்ணமி திதி, வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நட்சத்திரம். இப்போ நீங்கள் சித்திர மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் 12 மாதம் எடுத்திங்கன்னா, அமாவாசை திதியில் நம்ம ஒரு விழா கொண்டாடுவோம், பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஒரு விழா கொண்டாடுவோம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி அல்லது அமாவாசையை பொறுத்தே நம்ம அந்த பண்டிகைகள் வந்து கொண்டாடுகிறோம். இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்கிறதும் அதே போல தான், பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆவணி அவிட்டம் எப்பொழுதுமே நம்ம செய்வோம். இது வந்து நம்ம வேதங்களை வணங்கக்கூடிய ஒரு நாள். வேதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், அதர்வண மற்றும் சாமவேதம். இந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாவட்டத்தில் தான் பூனல் மாற்றிப்பாங்க. சாமவேதக்காரங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வந்து பூனல் மாற்றிப்பாங்க. இந்த ரிக்வேதம் மற்றும் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல நாளில் பூனல் மாற்றிக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த ஆவணி அவிட்டம்னு சொல்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில், இப்போ வந்து ஆடி மாதம் இல்லையா, அதனால் சூரியன் வந்து கடக ராசியில் இருப்பார். நமக்கு இப்போ ஆடி அமாவாசையான 15வது நாள் இந்த ஆவணி அவிட்டத்தை நம்ம கொண்டாடுகிறோம். இதில் வந்து இந்த பூனல் போடுறதுலையே, எதனால் வந்து நம்ம பூனல் போடுறோம், பூனல் அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான ஒன்று. இப்போ இந்த பூனல்லையே வகைகள் உண்டு. முதல்ல பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நூல் தான் அதில் இருக்கும், அது 3 சேர்ந்து அந்த பிரம்ம முடிச்சு அப்படிங்கிறத சேர்த்து இருக்கும். திருமணமானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும், அந்த 6 நூல் வந்து அவள் போட்டுருப்பாள். சஷ்டியப்த பூர்த்தி ஆகிடுத்து, 60வது கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 நூல்கள் வந்து அது இருக்கும். அதனால் இந்த பூனல் அவங்க போட்டிருக்கிறத பார்த்தாலே, எவ்வளோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ கெட்டிக்காரங்க பாருங்களேன். நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், பிரம்மச்சாரிக்கே 3 நூல் வச்சுருந்தாங்கன்னா, சரி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்களுக்கு பூநூல் அப்படிங்கிறது வந்து ஒரு சைன். அது அவங்க என்ன மாதிரியான ஒரு பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, இல்லை சஷ்டயப்த பூர்த்தி ஆனவங்களா அப்படிங்கிறத அடையாளம் காண்பிக்கிறதுக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேதங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவதும் இந்த வேத மந்திரங்களை நாம் முதல் ஆரம்பிக்கிறது. ஏன்னா எப்படி வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுச்சுன்னா ருத்துவானா, அதுக்கு வந்து சடங்கு எல்லாம் செய்வாங்க, புட்டு சுத்துறது செய்வாங்க, அது 13 வயது அந்த பெண் வந்து எப்போ ருத்துவாராளோ அந்த சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஆண் குழந்தைகளுக்கு வந்து இந்த பூனல் போடுறது அப்படிங்கிறது அவனினுடைய அந்த பால்யம், சிறு வயதிலிருந்து அவன் அடுத்தது பிரம்மச்சாரி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு அவன் போகிறான். அந்த பிரம்மச்சாரி அப்படிங்கிற அந்தஸ்து முடிஞ்சு அடுத்தது கல்யாணமானா கிரகஸ்தன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு அவன் போகிறான். அதற்கு பிறகு அந்த பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தனாக இருந்து அவன் அடுத்தது என்னத்துக்கு போகணும், வானப்பிரஸ்தம், சன்னியாசி. 60 வயசுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்க வேண்டும். இதுதான் வந்து அந்த ஒரு நூலுக்கும் சொல்லக்கூடிய அர்த்தமானது. அப்போ பால்யம், ஒரு சிறு பிராயத்திலிருந்து அந்த ஆண்மகன் வந்து
பிரம்மச்சாரிக்கு போயிட்டு பிரம்மச்சரியத்தில் இருந்த கிரகஸ்தனுக்கு போயிட்டு கிரகஸ்தன்ல இருந்து அவன் சன்னியாசத்துக்கு போகணும். வேதம் சொல்லி கொடுத்ததை நம்ம வந்து மனிதர்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு இப்போ பூனல் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான டிசிப்ளின், அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். எல்லாமே இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கைக்கு நாம் நன்றி சொல்கிறது தான். ஸோ சூரியன் வந்து காலையில் உதிக்கும் பொழுது சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க, அதே மாதிரி சூரியன் உச்சி காலத்தில் இருக்கும் பொழுது பண்ணணும், சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அதுக்கப்புறம் பண்ணணும். இப்படி சூரியனினுடைய அந்த சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற காலம் வரைக்கும் அவங்க அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது மனிதனினுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நல்ல வலிமை பெறும். வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு ஆண்மகன் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், அதனால் அவனுக்கு அந்த மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது மைண்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டுமே வந்து சரிசமமாக வேலை செய்யும். இதுக்கு தான் வேதங்கள் சொல்லி கொடுத்த மந்திரங்களை உபநயனம், அந்த பூனல் அப்படிங்கிற ஒரு சடங்கை செய்து அந்த பையனுக்கு வந்து பிரம்மோபதேசம் பண்ணுறாங்க. அந்த பிரம்மச்சாரி பையன் அந்த ஆவணி ஆவிட்டம் அப்படிங்கிறது அந்த தலை ஆவணி ஆவிட்டம் ஒரு பெரிய திருக்கல்யாணம் மாதிரியே நடக்கும். பூனல் கல்யாணம் அப்படிங்கிறதே இந்த குழந்தை வந்து இன்னைக்கு ஒரு பால்யத்திலிருந்து அடுத்தது அவன் பிரம்மச்சாரி ஆறான் அப்படிங்கிறத ஊருக்காக அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது தான். அண்ட் பூனல் போட்டுண்டா தான் ஒரு சில கர்மாக்களை அந்த ஆண்மகன் வந்து செய்ய முடியும். ஒரு அப்பாவுக்கு வந்து திதி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பூனல் போட்டால் தான் அந்த பையன் வந்து அந்த அந்தஸ்தை வந்து அவன் பெறுகிறான், அந்த அதிகாரம் வந்து அவனுக்கு இருக்கும். அதனால் ஆம்பளை பசங்க அந்த பூனல் போட்டுக்கிட்டால் தான் திதி கொடுக்க முடியும், அவன் அப்பா செத்து போயிட்டான்னா. அதனால் அந்த வழக்கத்தை வந்து அவங்க ஒரு 7 வயசுல 9 வயசுலேயே கொண்டு வந்தாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில் பண்ணாதான் அவங்க வந்து அது ஒரு கிரமமாக எடுத்து செய்வாங்க அப்படிங்கிறது. அதனால் இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது பூனல் தரித்து கொண்டு வேத மந்திரங்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். இதில் இந்த சாமவேதம் படிக்கிறவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வந்து அந்த ஆவணி ஆவிட்டம்னு சொல்கிற இந்த பூனலை வந்து பண்ணிப்பாங்க. காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒன்று தான். ஸோ ஆவணி ஆவிட்டத்திற்கு மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதில் உணவு கட்டுப்பாடுகள் உண்டானா? ஆமாம், கண்டிப்பாக உண்டு. விரதம் இருந்து தான் ஆண்கள் வந்து இந்த பூனல் பண்ணிக்கணும். அமாவாசை தர்ப்பணத்தில் வெறும் எள்ளு மட்டும்தான் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆவணி ஆவட்டத்தில் பச்சரிசியும் எள்ளுமாக சேர்ந்து அன்றைய தினத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தில் சிறு வித்தியாசங்கள் இருக்கும். தன்னுடைய இறந்த முன்னோர்கள் 3 தலைமுறை அப்பா சைடு அம்மா சைடு அவங்களுக்கான அந்த தர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது சந்ததிகள் நன்றாக விருத்தியாகும், வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும். அதனால் ஆவணி ஆவிட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று அப்படிங்கிறது இல்லாமல் வேத மந்திரங்களில் சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அது மட்டுமல்லாமல் வேத ஆரம்பம் அப்படிங்கிறது தான் உபகர்மா அப்படின்னு அர்த்தம். அதனால் இவ்வளோ சயின்ஸ் வந்து அதற்கு பின்னாடி இருக்குது. விஞ்ஞான பூர்வமாகவும் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் எவ்வளோ ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கை வாழணும், இயற்கைக்கு அவங்க எப்படி வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நாளில் நம்ம இந்த ஆவணி ஆவிட்ட தன்று வேதங்கள் கொடுத்த அந்த வேதம் 4 வேதத்தையும் நமக்கு கொடுத்தவர் வந்து வேதவியாசர் தான். அதனால் அந்த வேதவியாசரையும் மானசீகமாக நம்ம நன்றியை செலுத்தி உலகத்தில் வேதங்கள் சொல்லாத உலகத்திற்கு தேவையான விஷயங்களை வந்து வேதங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் வேதங்களை நம்ம எவ்வளோ தூரம் போற்றுகிறோமோ, வேதங்களை எவ்வளோ தூரம் நம்ம மதிக்கிறோமோ, உலகம் வந்து நமக்கு வாழ்வதற்கு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இது வரைக்கும் இதை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயத்தை நாம் மட்டும் வச்சுக்கூடாது. அதனால் ஹெட்லைன்ஸ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அழகான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.